விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளை பாதுகாக்கவும் வறட்சி நிவாரணம் முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த தேசபக்த அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கதவடைப்பு, வேலை நிறுத்தம், மறியல் போராட்டம் என்று தமிழகம் முழுவதும் போராட்டக் களமாக காட்சியளிக்கிறது. வற்புறுத்துகிற கோரிக்கைகள் என்ன? விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். குறிப்பாக நுண்ணிதி நிறுவனங்களிடம் வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள் உட்பட அரசு ஏற்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை வலியுறுத்துறோம். விவசாயியுடைய விளைபொருட்களுக்கு எம் சுவாமிநாதன் கமிஷன் அளித்திருக்கக்கூடிய பரிந்துரையின்படி மோடி அவர்கள் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியின்படி 1.5 மடங்கு நியாய விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும். மேட்டூர் அணையெல்லாம் கட்டப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தூர்வாரப்படவில்லை என்பது அந்த அரசினுடைய கவனமின்மையை அக்கறையின்மையை காட்டுகிறது என்பதையும் நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. 150 நாட்கள் வேலை சட்டப்படியே கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்துவது, குறைந்தபட்ச சம்பளத்தை 400 ரூபாயாக ஆக்குவது என்பதன் மூலம்தான் கிராமப்புற பொருளாதாரத்தை ஓரளவு பாதுகாக்க முடியும் என்ற அந்த கோரிக்கை. பேரூராட்சிக்கு 100 நாள் வேலையை விஸ்தரிக்க வேண்டும். பாக்கி வைத்திருக்கக்கூடிய சம்பள நிலுவையை ஏழை எளிய விவசாய தொழிலாளிகளுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும். இறந்து போன விவசாயிகள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், அதிர்ச்சி மரணம் அடைந்த விவசாயிகள், அத்தனை பேருடைய குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அதே போல பயிர் கருகினால் கொடுக்கப்படக்கூடிய இழப்பீடு போதாது, அதிகரிக்கணும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த நிவாரண பேக்கேஜ்ல கொஞ்சம் கூட பங்கு கிடையாது. இந்த நிவாரண நடவடிக்கைகளில் விவசாய தொழிலாளிகள் முழுமையாக வெளியே நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கும் நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆகவே குறிப்பாக தொழிற்சங்கங்களுடைய இந்த பங்களிப்பை பாராட்டுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்காக தொழிற்சங்கங்கள் குரல் கொடுப்பது என்பது தமிழகத்துல ஒரு முக்கியமான மைல்கல். ஆகவே அந்த முன்முயற்சியை எடுத்த தொழிற்சங்கங்களுக்கும் அரசியல் வித்தியாசம் பார்க்காமல், தேர்தல் கூட்டணியை மனதில் வைக்காமல், விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருப்பதையும் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகளிலே மாற்றம் வரக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.